டைம் டு டிப்ஸ். நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மே 6 முதல் மே 20 தேதி வரையில் வந்து பார்த்தீங்கன்னா முழு ஊரடங்கு கட்டுப்பாடுகள் வந்து அமல்படுத்த இருக்காங்க. ஸோ இந்த முழு ஊரடங்கில் எது எதெல்லாம் வந்து இயங்கும், எது எதெல்லாம் வந்து இயங்காது, எந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் வந்து தளர்வுகள் கொடுத்துருக்காங்க, அந்த பொதுமக்கள் எந்த மாதிரியான விதிகள்லாம் வந்து கடைப்பிடிக்கணும், கம்பெனிஸில் வந்து செயல்படுமா செயல்படாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுமையான விளக்கத்தோட ஒரு முழுமையான ஒரு வீடியோவை தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது பண்ணுற உடனடி தகவல் உங்களுக்கு உடனடிக்கணும் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னு நினச்சிங்கன்னா கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய்கறி மளிகை டீ கடைகளுக்கு பகல் 12 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கொரோனா தொற்று பரவலை தடுக்க ஏதுவாக மேலும் சில புதிய கட்டுப்பாடுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா வந்து இதன்படி வந்து பார்த்திங்கன்னா காய்கறி மளிகை மற்றும் டீ கடைகள் வரும் 6 தேதி முதல் பகல் 12 மணி வரை மட்டுமே இயங்க அனுமதி அளிக்கப்படுகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வருகின்ற மே 6 தேதி முதல் இருக்கிற எல்லா கடைகளும் வந்து பார்த்திங்கன்னா 12 மணி வரைக்கும் தான் வந்து இயங்க அனுமதி வந்து அளிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு 12 மணிக்குள்ளே உங்களால் என்னதெல்லாம் வந்து செயல்படி முடியுமோ அதெல்லாம் வந்து செயல்படுத்திக்கோங்க. மேலும் வந்து ஒரு பல வகையான அறிவிப்புகளும் வந்து கொடுத்துருக்காங்க. வரும் 6 தேதி காலை 4 மணி முதல் 20 தேதி காலை 4 மணி வரை புதிய கட்டுப்பாடுகளை தமிழக அரசு விதித்துள்ளது. அதாவது இப்போ வருகின்ற 6 தேதியிலேருந்து 20 தேதி காலை 4 மணி வரைக்குமே இந்த ஊரடங்கு வந்து இருக்கும். அனைத்து அரசு அலுவலகங்களின் தனியார் அலுவலகங்களும் அதிகபட்சம் 50% பணியாளர்களுடன் இயங்க அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தனியார் துறையாக இருக்கலாம் கவர்மெண்ட் துறையாக இருக்கலாம் எல்லாத்துலேயுமே வந்து 50% பணியாளர்கள் மட்டும்தான் வந்து பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயணிகள் ரயில் மெட்ரோ ரயில் தனியார் பஸ்கள் அரசு பஸ்கள் மற்றும் வாடகை டாக்ஸி ஆகியவற்றில் 50% இருக்கைகளில் மட்டுமே பொதுமக்கள் அமர்ந்து பயணிக்க அனுமதி அளிக்கப்படுகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அனைத்து வகையான டிரான்ஸ்போர்ட்லேயும் 50% பயணிகள் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணிக வளாகங்களில் இயங்கும் பலசரக்கு கடைகள் மற்றும் காய்கறி கடைகளுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவை தவிர தனியாக செயல்படுகின்ற மளிகை கடைகள் பலசரக்கு மற்றும் காய்கறி விற்பனைக்கு செய்யும் கடைகள் மட்டும் குளிர்சாதன வசதியின்றி பகல் 12 மணி வரை இயங்க அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குளிர்சாதன வசதி இல்லாமல் 12 மணி வரைக்கும் தான் இயங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவற்றில் ஒரே சமயத்தில் 50% வாடிக்கையாளர் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக வரக்கூடாது, 1/1 தான் வரணும். அதுவும் 50% பணியாளர்கள் மட்டும்தான் வந்து இதில் வந்து செயல்படணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் கடைகள் வந்து பாதுகாப்பு பண்ணிக்கோங்க. இந்த மளிகை கடை மற்றும் பலசரக்கு கடைகள் காய்கறி கடைகள் தவிர இதர கடைகள் அனைத்தும் திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அத்தியாவசிய பொருட்கள் கடையை தவிர மற்ற எந்த கடையுமே வந்து திறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மருந்தகங்கள் பால் விநியோகம் போன்ற அத்தியாவசிய பணிகள் வழக்கம் போல் எந்த தடையுமின்றி செயல்பட அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது மெடிக்கல் பால் ஸ்டோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் எந்த தடையும் இல்லாமல் ஃபுல் டே வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து உணவகங்களிலும் பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படும். டீ கடைகளில் பகல் 12 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹோட்டல்ஸ் டீ கடையெலாம் வந்து பார்த்திங்கன்னா பகல் 12 மணி வரை மட்டுமே வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணவகங்கள் டீ கடைகளில் உட்கார்ந்து உண்பதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டீ கடையிலையோ இங்கே ஹோட்டல்லையோ வந்து பார்த்திங்கன்னா உள்ளார உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் 25 நபருக்கு மிகாமல் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இறுதி ஊர்வலங்கள் மற்றும் அதை சார்ந்த சடங்குகளில் 20 நபருக்கு மேல் அனுமதி இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது 20 நபருக்கு மேலே வந்து நீங்கள் அதில் விஷயத்தில் பங்கேற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தபடி சனிக்கிழமைகளில் மீன் மார்க்கெட் மற்றும் மீன் கடைகள் கோழி இறைச்சி கடைகள் மற்ற இறைச்சி கடைகள் அனைத்துமே வந்து செயல்பட அனுமதி இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதர நாட்களில் காலை 6 மணி முதல் 12 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து கடைகள்லாம் வந்து திறக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. அவசர மருத்துவ தேவைகளுக்கும் விமான நிலையம் ரயில் நிலையம் செயல்பட செல்ல மட்டும் வாடகை டாக்ஸி அல்லது ஆட்டோக்களில் தனியார் வாகனங்கள் உபயோகம் அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் வாடகை டாக்ஸி வாடகை ஆட்டோவில் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பயணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்தியாவசிய பணிகளான பால் விநியோகம் தினசரி பத்திரிகை விநியோகம் மருத்துவமனைகள் மருத்துவ பரிசோதனை கூடங்கள் மருந்தகங்கள் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கட்டுப்பாடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் ஊதி சேவைகள் போன்ற மருத்துவத்துறை சார்ந்த பணிகள் சரக்கு வாகனங்கள் மற்றும் எரிபொருள் வாகனங்கள் இரவு நேர ஊரடங்கின் போது அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனங்களுக்கு வந்து இரவு நேர ஊரடங்கிலும் அனுமதி அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தடையின்றி தொடர்ந்து செயல்பட வேண்டிய தொடர்முறை தொழிற்சாலைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இரவு நேர ஊரடங்கின் போது செயல்பட அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அத்தியாவசிய பொருட்கள் தயாரிக்கிற கம்பெனியாக தான் அது ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த நிறுவனங்களில் இரவு நேர பணிக்கு செல்லும் போது பணியாளர்கள் தனியார் நிறுவனங்களில் இரவு காவல் பணிபுரியவர்களும் தொடர்புடைய நிறுவனங்களால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை அல்லது அனுமதி கடிதம் வைத்திருப்பின் வீட்டிலிருந்து
பணியிடத்திற்கு சென்று வீடு திரும்ப அனுமதி அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மேற்கண்ட அந்த ஜாப்புக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, இரவு நேர பணிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த கம்பெனியோட ஐடி கார்டு இல்லைன்னா அந்த கம்பெனி மூலமா வழங்கப்பட்ட அந்த லெட்டர் வந்து வச்சுருக்கணும். அதை மறக்காமல் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ தான் வந்து கவலர்கள் உங்களை அந்த வேலைக்கு சென்றுட்டு வீட்டுக்கு திரும்பத்துக்கான அனுமதி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ஐடி கார்டு இல்லைனா அந்த கம்பெனியோட லெட்டர் வந்து கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் அதை கையில் கொண்டுட்டு போயிடுங்க. அதுக்கப்புறமா முழு ஊரடங்கு அமலில் உள்ள நாட்களில் உணவகங்கள் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும், பகல் 12 மணி முதல் 3 மணி வரையிலும், அதுக்கப்புறமா மாலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும் மட்டுமே செயல்பட அனுமதி வைக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் பார்சல் மட்டும்தான் அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் உணவகங்களில் உட்காந்து சாப்பிட அனுமதி இல்லை. அதே போல் வந்து மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கி, சொமேட்டோ போன்ற மின் வணிக உணவு மூலம் விநியோகம் செய்யும் நிறுவனங்களுக்கு மேற்கண்ட நேரங்களில் மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் சொமேட்டோ ஸ்விக்கியில் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் அந்த குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முழு ஊரடங்கு நாட்களில் வந்து டைம் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, காலை 6 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 முதல் 3 மணி வரை, இரவு 6 மணி முதல் 9 மணி வரை சொல்லியிருந்தாங்களே, அந்த டைமில் மட்டும்தான் வந்து இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, சொமேட்டோ போன்ற நிறுவனங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முழு ஊரடங்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அன்றைக்கி வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முழு ஊரடங்கில் அனுமதி இல்லைன்னு அப்படி சொல்லியிருக்காங்க. மேலும் ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையினர் தொடர்ந்து பணியாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தடையின்றி தொடர்ந்து செயல்பட வேண்டிய தொடர் செயல்முறை தொழிற்சாலைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலைகள் செயல்பட அனுமதி அளிக்கப்படுகிறதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து அந்த அறிவிப்பில் வந்து அறிவிச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற உடனடி தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் நம்ம உடனுக்குடனே போஸ்ட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். தென் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.